வணக்கம். G20 கூட்டமைப்பின் தலைமையை இந்தியா ஏற்றது. G20யின் பாகமாக பல்வேறு கூட்டங்கள், நிகழ்வுகள் நாடெங்கும் நடத்தப்பட்டிருந்தன. G20 உச்சி மாநாட்டை நடத்துவதற்காக ஏராளமான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பிரதமர் நரேந்திர மோடி ஓடி ஓடி பல விஷயங்களை நேரடியாக செய்திருந்தார். அப்போதெல்லாம் மறுபுறத்தில் யாருமே நினைத்து பார்க்காத ஒரு திட்டத்திற்கான ஏற்பாடுகளும் நடந்துள்ளன. ஆம், G20 உச்சி மாநாட்டில் உலகையே ஆச்சரியப்படுத்தும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா மேற்காசியா ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் அமைப்பது தொடர்பானதாகும் அந்த அறிவிப்பு. இந்தியா வளைகுடா ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் என்றும் அதனை கூற முடியும். சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவிற்கான தக்க பதில் மார்க்கமாகும் இந்தியாவின் இந்த மெகா திட்டம். எனவே இந்த அறிவிப்பு மிகுந்த முக்கியத்துவத்தையும் கவனத்தையும் பெற்றுள்ளது. திட்டம் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் திட்டமிடல்களும் நரேந்திர மோடியின் எண்ணத்தில் உதித்தவைதான் என்று தெரிகிறது. இந்தியாவிலிருந்து கப்பல் மார்க்கமாக வளைகுடா நாடுகள் உட்பட உள்ள மேற்காசிய நாடுகளுக்கும், அதைத் தொடர்ந்து ரயில் மார்க்கமாக ஐரோப்பாவிற்கும் சரக்கு போக்குவரத்தை உருவாக்குவதாகும் இந்த திட்டம். இந்த இந்தியா மேற்காசியா ஐரோப்பா வழித்தடம் இந்தியாவையும் ஐரோப்பாவையும் சவுதி அரேபியா வழியாக இணைக்க உள்ள மிக பெரும் திட்டமாகும். இந்தியாவிலிருந்து கப்பல் வழியாக UAE-யின் கிழக்கு கடலோரத்தில் உள்ள ஃபுஜைரா துறைமுகத்திற்கு சென்று சேரும் சரக்கு கண்டெய்னர்கள், பின்னர் சவுதி அரேபியா ஜோர்டான் வழியாக 2,650 கிலோமீட்டர் ரயில் மார்க்கமாக இஸ்ரேல் நாட்டின் ஹைஃபா துறைமுகத்தை சென்றடையும். இரு நாடுகளுக்கிடையே கிட்டத்தட்ட 1,850 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் வழித்தடம் இப்போதே நடைமுறையில் உள்ளது. மீதமுள்ள வழித்தடத்தை கட்டமைக்க சவுதி அரேபியா திட்டமிட்டுள்ளது. நேபாள், பங்களாதேஷ் உட்பட உள்ள இந்திய துணைக்கண்டத்தின் மற்ற நாடுகளுடைய சரக்குகள் இந்தியாவிலிருந்து ஹைஃபா துறைமுகம் வழியாக இத்தாலி, ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் உட்பட உள்ள ஐரோப்பாவின் பல துறைமுகங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இந்தியா மேற்காசியா ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தை கட்டம் கட்டமாக நிறைவேற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்திற்கு சூரிய ஆற்றலில் இயங்கும் ரயில் என்ஜின்கள் பயன்படுத்தப்படும் என்று தெரிகிறது. எதிர்காலத்தில் வியட்நாமிலிருந்து பங்களாதேஷ், மியான்மர் வழியாக இந்தியாவிற்கு சரக்குகளை அனுப்பவும், இந்தியாவிலிருந்து அனுப்பப்படும் சரக்குகள் 72 மணி நேரத்திற்குள் ஐரோப்பாவில் சேர வேண்டிய இடங்களுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்யவும் கூடிய ஒரு ரயில் தடமாக இருக்கும் இந்தியா மேற்காசியா ஐரோப்பா வழித்தடம். இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுகம் இப்போது ஒரு இந்திய நிறுவனத்திடம்தான் உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சவுதி பிரதமர் முகமது பின் சல்மான், UAE பிரசிடென்ட் முகமது பின் சாயித், யூரோப் யூனியன் கமிஷன் பிரசிடென்ட், ஜெர்மன் சான்சலர், பிரெஞ்சு அதிபர், இத்தாலிய பிரதமர், ஜார்ஜியா ஆகியோர் இந்தியா மேற்காசியா ஐரோப்பா வழித்தடத்தின் அறிவிப்பில் பங்கு பெற்றுள்ளார்கள். ஜெர்மனியும் பிரான்சும் இந்த திட்டத்தில் தங்களது பங்களிப்பை சரியாக நல்குவோம் என்று தெளிவுபடுத்தியுள்ளன. ஐரோப்பிய நாடுகள் திட்டத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன. இது உலகில் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவிற்கு பதிலாக இந்தியா எடுத்துள்ள மிகப்பெரிய நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இவ்வாறு இணைப்புகளை அதிகப்படுத்தி உலகம் முழுவதும் பரந்த ஒரு வர்த்தக நெட்வொர்க்கை ஏற்படுத்துவதற்கான ஒரு தொடக்கமாக இந்தியா மேற்காசியா ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தை பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையாகும். காரணம், இது சீனாவிற்கு இந்தியா கொடுத்துள்ள சரியான பதிலடியாகும். சரியான ஆப்பு என்று கூறுவார்களே, அதுபோல சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்திற்கு தக்க பதிலடியாக உள்ளது இந்த திட்டம். G20 மாநாட்டில் இப்படி ஒரு திட்டம் குறித்த அறிவிப்பை பிரதமர் மோடி வெளியிடுவார் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதுதான் சுவாரஸ்யம்.